இயற்கையை நேசிக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நித்திய கல்யாணி, அதாவது சுடுகாட்டு மல்லி அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நித்திய கல்யாணி அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் பாடப்புத்தகத்தில் பார்த்துருப்போம் அல்லது படிச்சிருப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த செடி வந்து எப்படி இருக்கும் என்னங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு அது என்னன்னு தெரியாமல் போயிருப்பாங்க. நித்திய கல்யாண செடி பார்த்திங்கன்னா வந்து பூ வந்து நல்லா பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலர் மாதிரி பூ பூக்கும். இலை வந்து நேருக்கு நேராக அப்படியே சின்ன சின்ன மாலையிலேயே சின்ன சின்னையாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இந்த நித்திய கல்யாண செடி சுகருக்கு வந்து ஒரு சிறந்த மருத்துவ பொருள் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட முக்கியமான ஒன்று வந்து இந்த செடியில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்த குழாய் புற்றுநோய், அதாவது ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வியாதிக்கு வந்து இந்த நித்திய கல்யாண செடியை வந்து யூஸ் பண்ணலாம். முதல்ல இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு நாலஞ்சு பூ, அதோடு சேர்த்து ஒரு நாலஞ்சு இலை, அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை சுண்ட காய்ச்சி ஆற வச்சு காலையிலேயும் சாயந்தரம் அல்லது வாரத்துக்கு ஒரு அஞ்சாறு டைம் குடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயன் தரும். அதில் மிக முக்கியமான ஒன்று வந்து இரத்த புற்றுநோய் வந்து சீராக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நித்திய கல்யாண செடி பூவுக்கு வந்து உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறு உள்ளவங்க வந்து இந்த கஷாயத்தை வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயன் தரும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு வலி, முதுகு வலி அப்படின்ட்டு நிறைய பேர் அவதிப்பட்டு நிறைய டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த கஷாயத்தை வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து சுட தண்ணியில் வந்து இந்த பூவு கொஞ்சம் இலையை வந்து அதில் போட்டு நல்லா சுட வச்சு அதை வந்து நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து முதுகு வலி, உடல் வலி தான் குறையிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. மேக்ஸிமம் வந்து அந்த இலையை வந்து சுட தண்ணியில் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி பூவை எடுத்து போட்டு வடிகட்டிட்டு காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயன் தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறப்ப இந்த கஷாயத்தை வந்து குடிச்சிட்டு தூங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முதுகு வலி, உடம்பு வலியெல்லாம் குறையிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பூ வந்து எங்கெங்கெல்லாம் வளரும்னு பார்த்தீங்கன்னா, ஏரி, குளங்கள், வறண்ட நிலங்களில் வந்து அதிகமாகவே இந்த பூச்செடி வந்து வளரும். இது போன்று பல தகவலுக்கு மறக்காமல் நம்ம மெடிசினல் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.